Good morning. இன்றைக்கு பார்க்கக்கூடியது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி அயன் எலக்ட்ரான் மெத்தட் படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் இதுக்கு எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த ஈக்குவேஷனை இங்கே அயானிக் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன். அயான் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஒரு ஆட்டத்துக்கு மேலே சார்ஜ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது அயான். இதுதான் அயானிக் ஃபார்ம் ஈக்குவேஷன். இது ஒரு அன்பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். இதை எப்படி அயன் எலக்ட்ரான் மெத்தட் படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடந்துச்சுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் எங்கே ஆக்சிடேஷன் நடக்குது எங்கே ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்த உடனே இதில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எஃப்இ டூ ப்ளஸ் ஆனது எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் டூலேருந்து ப்ளஸ் த்ரீயாக ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிடேஷன். எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நம்பர் வந்து ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னா எஃப்இ டூ ப்ளஸ் ஆனது ஒரு எலக்ட்ரானை இழந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு எலக்ட்ரானை இது லாஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜோடைய எண்ணிக்கை என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்படின்னா எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னா எஃப்இ டூ ப்ளஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன் எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா இது ஆக்சிடேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா ரிடக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கே எம்என் டூ ப்ளஸில் இருக்குது. இது எம்என் டூ ப்ளஸ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எம்என்னுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எம்என் எம்என் ஓ ஃபோர் மைனஸாக இருக்கா? அப்படின்னா இதோடைய சார்ஜ் கண்டுபிடிக்க எம்என்னை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். எம்என் ஓ ஃபோர் மைனஸில் எம்என்னுடைய சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். எம்என்னை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபோர் ரெண்டு ஆக்சிஜனுக்கு வந்து மைனஸ் டூ, மேலே சார்ஜில் இருக்கிறத ஈக்குவல் டுக்கு அடுத்து கொண்டு வாங்க மைனஸ் ஒன். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் எயிட், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் செவன். ஓகேவா? நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியும். எம்என் ஓ ஃபோர் மைனஸில் எம்என்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் செவன். அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்என் ஆனது ப்ளஸ் செவன்லேருந்து ப்ளஸ் டூவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்படின்னா ப்ளஸ் செவன்லேருந்து ப்ளஸ் டூவாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னா இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரிஸ் ஆகிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் டிகிரிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு டிகிரிஸ் ஆகிருக்கு, ஃபைவ் டிகிரிஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்என் ஆனது ஃபைவ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எம்என் டூ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே ப்ளஸ் செவன் இருக்குது, எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து மைனஸ். அப்படின்னா இது கூட ஃபைவ் எலக்ட்ரான் ஆட் பண்ணும் அப்படின்னா அது தானே இருக்கும் ப்ளஸ் டூவாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இங்கே எம்என் ப்ளஸ் செவன் எம்என் டூ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு, ஃபைவ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன், இதில் எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, இதில் எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு அப்படிங்கூடிய இது ரெண்டுக்கான எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன், ஸ்டெப் ஒனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எழுதிக்கிடலாம். இதில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இது, இது எழுதிக்குவோங்க. எஃப்இ டூ ப்ளஸ் ஆனது எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இதில் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்கா இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதில் ஒரே ஒரு எஃப்இ இருக்குது, இங்கே ஒரே ஒரு எஃப்இ இருக்குது. அப்படின்னா எஃப்இ அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகிருக்கு. இதோடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா இங்கே டூ ப்ளஸ் இங்கே த்ரீ ப்ளஸ் இருக்குது. காரணம் இது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை இங்கே லாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சார்ஜும் பேலன்ஸ் ஆகிட்டு, இங்கே எஃப்இ டூ ப்ளஸ் இங்கே எஃப்இ த்ரீ ப்ளஸ், ஒரு எலக்ட்ரான் போடும் பொழுது எலக்ட்ரானுடைய சார்ஜ் மைனஸ், இது த்ரீ ப்ளஸ். அப்படின்னா இதுவும் என்ன செஞ்சிடும், சார்ஜ் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா இங்கே டூ ப்ளஸ் வந்துடும், இங்கே டூ ப்ளஸ் வந்துடும். அப்படின்னா இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணி இங்கே ஆக்சிடேஷன் நடந்திருக்குது. இதுதான் இதோடைய பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். எது ஆக்சிடேஷனுடைய பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஏன்னா இதில் கூட எஃப்இயும் பேலன்ஸ் ஆகிருக்கு, இதோடைய சார்ஜும் இங்கே டூ ப்ளஸ், இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா இங்கே டூ ப்ளஸ் வந்துடுது. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஆக்சிடேஷன் அப்படி எழுதிக்கிடலாம். ஆக்சிடேஷன்
இந்த இது வந்து ஃபுல் ரியாக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே எடுத்துக்கினாக்கில் ஆக்சிடேஷன் ஒரு ஆஃப் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ஒரு ஆஃப் ரியாக்ஷன், அது ரெண்டும் சேர்ந்து தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு இடம் ஒரு ஆஃபில் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. சரியா, இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எழுதிக்கிடலாம். MnO4 minus இது வந்து எதா கன்வெர்ட் ஆகிருக்குன்னா MN 2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இங்கே MN ப்ளஸ் 7லேருந்து இங்கே ப்ளஸ் 2 கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்படின்னா ப்ளஸ் 7 ஆனது 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே MN 2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே MN ப்ளஸ் 7 வந்து MN 2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னா 5 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா இங்கே ப்ளஸ் 7 இங்கே 5 எலக்ட்ரான் போடும் பொழுது இங்கே வந்து என்ன இருக்கும், ப்ளஸ் MN 2 ப்ளஸ் வந்துடும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆட்டம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரே ஒரு MN இருக்குது, இங்கேயும் ஒரே ஒரு MN இருக்குது. ஆனால் இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜனே இல்லை. அப்படின்னா ரியாக்டன் சைடு ஆக்சிஜன் இருந்து ப்ராடக்ட் சைடு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் சைடு இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக வாட்டர் மாலிகுலா ஆட் பண்ணிக்கிடணும். அப்படின்னா MnO4 minus plus 5 எலக்ட்ரான் MN 2 ப்ளஸ் ரியாக்டன்ட் சைடு ஆக்சிஜன் இருந்து ப்ராடக்ட் சைடு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் சைடு இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணிக்கிடணும். இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குனாக்கில் இங்கே 4 வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா MN இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடு வந்து 8 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் ரியாக்டன்ட் சைடு என்ன இல்லை, ஹைட்ரஜனே இல்லை. ப்ராடக்ட் சைடு ஹைட்ரஜன் இருந்து ரியாக்டன்ட் சைடு ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் சைடு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ரியாக்டன்ட் சைடு வந்து ஹெச் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்கனாக்கில் இங்கே 8 ஹெச் ப்ளஸ் ஆட் பண்ணுங்க. புரியுதா எப்படி அப்படின்ட்டு? இந்த இடத்துல இந்த ஒரு இதை மட்டும் இங்கே கவனமாக வச்சுக்கிடணும். அங்கே வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும்பொழுது ரியாக்டன்ட் சைடு, ப்ராடக்ட் சைடு அதை சரி பண்ணுறதுக்காக எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணிக்கிடணும். அப்படி வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணும்போது ப்ராடக்ட் சைடு வந்து ஹைட்ரஜனோட எண்ணிக்கை கம்மியாகும் பொழுது, அதிகமாகும் பொழுது ரியாக்டன் சைடு அதை சரி பண்ணதுக்கு இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதை ஹெச் ப்ளஸ்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். இது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். இப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன் இது ரெண்டையுமே எழுதியிருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் பேலன்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் கூடிய எலக்ட்ரானையும் பேலன்ஸ் பண்ணி ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதிடலாம். இதோடய ஈக்குவேஷன் இதில் கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன் கொண்டு வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே கேன்சல் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்து 5 எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்படின்னா ஈக்குவேஷன் 1 நீங்கள் 5 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 5 எலக்ட்ரான் வந்துடும். அப்படின்னா இங்கேயும் 5 எலக்ட்ரான், இங்கேயும் 5 எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம அந்த 5 எலக்ட்ரானை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேமை எடுத்து எழுதினோம்னா அதான் பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் ஸ்டெப் 2 ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம 5 மல்டிபிள் பண்ணுறோம். ஏன் ஈக்குவேஷன் நம்பர் 1 5 மல்டிபிள் பண்ணுறோம்னா இங்கே ஈக்குவேஷன் 2 ரிடக்ஷன் ரியாக்ஷனில் இங்கே ரியாக்டன் சைடு 5 எலக்ட்ரான் இருக்குது, அதே போல் ப்ராடக்ட் சைடும் 5 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம நினைச்சிடலாம் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். அதனால் இங்கேயும் 5 எலக்ட்ரான் வருதுனாக்கில் இங்கே இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரானை இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம நினச்சிதோம் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 5 மல்டிபிள் பண்ணிங்க, இங்கே எல்லாம் ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னா 5 Fe2+ கிவ்ஸ் இங்கே 5 Fe3+ 5 எலக்ட்ரான். ஓகேவா? அப்படியே அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 5 மல்டிபிள் பண்ணியாச்சா, இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 இங்கே வந்து நீங்கள் இங்கே 5 எலக்ட்ரான் தான் இருக்குது, இங்கே 5 எலக்ட்ரான் தான் இருக்குது, நீங்கள் ஏன்னா எதுவும் மல்டிபிள் பண்ண வேண்டாம், 1 தான் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கக்கூடிய 5 ஈக்குவேஷன் நம்பருக்கு 1 இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குனா இந்த ஒரு எலக்ட்ரான் இதாலேயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி அப்படி பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே தான் வரும். அப்படின்னா அப்படி எழுதிங்க என்ன வந்துடும், MnO4 minus
plus 5 electron plus 8 H plus gives இங்கிட்டு குடி Mn 2 plus plus 4 H2. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரியாக்டன்ட் சைடு 5 electron இருக்குது, ப்ராடக்ட் சைடு 5 electron இருக்குது. இந்த 2 electronஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ரிமைனிங் டேம் எடுத்து எழுதினீங்கன்னா அதான் பேலன்ஸ்ட் கெமிக்கல் ரிடாக்ஸ், இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனுடைய ஈக்குவேஷன். ஓகேவா? அப்படின்னா இங்கே 5 electron இருக்கா? 5 Fe2+ ப்ளஸ் இங்கே MnO4- ப்ளஸ் 8 H+ கிவ்ஸ் இங்கே 5 Fe3+ 5 Fe3+ ப்ளஸ் MnO2+ ப்ளஸ் 4 H2. இதான் என்னது அப்படின்னா இந்த அயான் எலக்ட்ரானுடைய பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ நீங்கள் இது சரியா அப்படின்னு ஒரு ஆட்டை பார்த்துக்கிடலாம். இங்கேயும் 5 Fe இருக்குது, ப்ராடக்ட் சைடும் 5 Fe இருக்குது. 1 Mn ரியாக்டன் சைடு இருக்குது, ப்ராடக்ட் சைடு 1 Mn இருக்குது. ரியாக்டன் சைடு 4 ஆக்சிஜன் இருக்குது, ப்ராடக்ட் சைடும் 4 ஆக்சிஜன் வந்து வாட்டர் மாலிக்குள்ள இருக்குது. ரியாக்டன் சைடு 8 H+ இருக்குது, ப்ராடக்ட் சைட்லேயும் 4 H2 8 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ மேலே கூட சார்ஜ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது? இங்கே Fe2+ 5, அப்படின்னா இங்கே ஒரு 10+ இங்கே 8 H+ மொத்தம் 18+ ஒரே ஒரு மைனஸ், அப்படின்னா அந்த சார்ஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 17+ வருமா? அப்படி தானே? இங்கே 10 இங்கே 8, அப்படின்னா மொத்தம் டோட்டலாக 18+ ஒரே ஒரு மைனஸ் போச்சுன்னா 17+. அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா இதே இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 15+ அதே இது இங்கே 2+ அப்படின்னா 15 to 17+ அப்படின்னா மேலே இப்படி சார்ஜ் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஆகிருக்கு. கீழே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுருக்கு? பேலன்ஸ் ஆகிருக்கு. இதுதான் என்னது அப்படின்னா இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை அயன், இப்படி தான் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அயன் எலக்ட்ரான் மெத்தட் படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா?